சாத்தான் உன் வாழ்க்கையில் எங்கே ஆளுக சேரான்னு கண்டுபிடிக்கிற ஒரு மைண்டு வேணும் உங்களுக்கு. பாவம் சுபாவம் சில ஆளையே ஆண்டு பாம்பாவே காட்டுறோம். எனக்கு யுவமாசனாபம் யாரை பார்த்தான் பாம்பா? பரிசேயர். அவங்க வேதத்தை கடைபிடிக்கிறவங்க, வேதத்தை கடைபிடிச்சாங்க ஆனால் ஆண்டவர் கீழ்பிடிக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சி பலி செலுத்தினாங்க, காணி செலுத்தினாங்க, ஒழுங்காக கோட்டத்துக்கு போனாங்க, தசவம் கொடுத்தாங்க, ஆனால் இருதய தயாரி கொடுக்கல, கத்திரி கொடுக்கல. அதனால் அவன் பாம்பாக தான் இருந்தான். பிசாசனுடைய பிரமாணம் யாருக்குள்ளே இருக்கோ அந்த ஆள் பாம்பாக தான் இருக்கும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருக்குன்னா இப்போ தலையை பிடி, தலையை பிடி, அவனுக்கு ஆதிக்கத்தை பிடி. எது எது இருக்குன்னு கண்டுபிடி. உனக்குள்ள அப்படிப்பட்ட எந்த காரியம் இருந்தாலும் கண்டுபிடி, அதை வெளியே எடு. இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட சர்ப்பத்தின் ஆவியே, சபிக்கப்பட்ட பகைமையின் ஆவியே, எவ்வளவு ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டாலும் இருதயத்தில் சுருண்டு படுத்து கொண்டிருக்கிற சர்ப்பம், வலு சர்ப்பத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பகைமையின் ஆவி, அடுத்தவங்களை பார்த்தாலே எரிச்சல், அடுத்தவங்களை பார்த்தாலே பகை, பகை, சபிக்கப்பட்ட ஆவி, இயேசுவின் ஆவியே வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் தலையை விட்ட எத்தனை பேருக்குள்ள சாத்தான் படுத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு அதனுடைய தலையெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் சிலுவரை தகர்த்தா, சிலுவரை தகர்த்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது எங்க தேவன் கிரியை செஞ்சாரோ அங்கே அவன் வருவான். அதுதான் இயேசு ஊமையா சொன்னார். வேறு ஊமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாதான் இருக்கான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது நல்லதுதான் சரி, நல்ல மனுஷனாக தான் உன்னை உருவாக்கினார், நல்ல மனுஷனாக தான் உன்னை வைக்கிறார், உனக்குள்ளே நல்லதைத்தான் ஏற்படுத்துகிறார். அப்படி விதைத்து விதைத்த மனிதன் நித்திரை செய்கையில், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து, சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். தேவன் நல்லதை செய்கிறார், பிசாசு தீமையான காரியங்களை விதைச்சிட்டு போகிறான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், பிசாசு அதில் ஒரு தடையை ஏற்படுத்துகிறான். தேவன் சுகவாழ்வை கொடுக்குறார், பிசாசு அங்கே ஒரு தீமையை வைக்கிறான். இந்த வாழ்க்கை கட்டப்படணும், வாழ்க்கை வாழணும், அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார், பிசாசு அதுக்கு இடையூறை வேற எதையாக கொண்டு வச்சிருக்கோம். இப்படி அவனுடைய வேலை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன பண்ணுவேன்னா, அவளை பகைன்னு அர்த்தம், ஃபைட் உண்டாக்குவேன், யுத்தத்தை செய்வேன், ஒன்று நான் செயல்பட விட மாட்டேன்னு ஆண்டவர் சாத்தான சொல்கிறார். நான் ஒன்று ஃப்ரீயாக வாழ விட மாட்டேன்டா சாத்தானு, அந்த ஸ்திரியின் வித்தை வச்சே ஒன்று அடிக்கிற மாதிரினார். அதாவது இனி யாரை பலவீன நாக்குனியோ அந்த நபரை வச்சே உன் தலையை நசைக்கிற பார். நீ பலவீனமா, நீ பாவியாக இருந்தியா, உன்னை பாவி ஆக்குனானா சாத்தான், உன்னை வச்சு அவன் தலையை உடைக்கிறதா தேவனுடைய வேலை. தேவன் உன்னை சுக வாழ்வை தந்தா, தேவன் உனக்கு பரிசுத்த வாழ்வை தந்தா. சாத்தான் உனக்குள்ள தீமையை விதைக்கிறான், பரிசுத்தத்துக்கு எதிரானது, சுகத்துக்கு எதிரானது, ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கைக்கு எதிராக தரித்திரத்தை விதைக்கிறான், சத்துரு விதைக்கிறான். அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதான் கர்த்தருடைய திட்டம். இடையில் அவர் சொல்றார், நான் உன்னை இந்த ஜனத்தின் மேல வாழ செயல்பட விட மாட்டேன் சாத்தான, உனக்கும் அந்த வித்துக்கும் என்ன உண்டு பண்ணுவேன்னா பகை உண்டு பண்ணுவேன். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்குற வாழ்க்கையை தேவன் தரல, வித்தையே பிடுங்கி மாத்துற. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற சாத்தானுக்கு வித்தையே என்ன பண்ண, வேறோட பிடுங்கி மாத்துறது அவருடைய வேலை. உனக்குள்ள சாத்தான் வச்ச வித்து அது பாவமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அது வியாதியாகவே இருக்கலாம், அந்த வித்து இன்னைக்கு அழியுது. இன்னைக்கு சர்ப்பத்தின் வித்தை அழிப்பது தான் கர்த்தருடைய ஆவியனுடைய திட்டம். ஆமென். உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே இடம் பிடித்து கொண்டு உன்னோடு போர் செய்கிற பொல்லாத பொல்லாத சாத்தானுடைய வித்துகள், சாத்தானுடைய ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு சங்கரித்து அழித்து 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 போடுகிறார். அல்லேலூயா. பாவம் செய்கிற நபருக்குள்ளே பிசாசின் ஆவி இருக்குன்னு அர்த்தம், அங்க தேவ ஆவி இல்லை. நீங்க அதை கண்டுபிடிக்க தான் இந்த சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவம் செய்கிறவன் என்னமோ தேவ பிள்ளை பாவம் செய்வான் பிற மன்னிப்பு கேட்பான், அப்படி இல்லை. பாவம் செய்கிறவன் பிசாசினால், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிரு, பிசாசினாலே பிறந்தவன். He that commits sin is of the devil. He is of the devil. பிசாசுக்கு சந்ததின்னு சொல்கிறார். பேக்க பிள்ளை தான் என்ன செய்யும், பாவம் செய்யும். தேவ பிள்ளை பாவம் செய்யாது. உடனே தேவன் எப்படியோ அப்படி தேவ பிள்ளை இருக்கும், பேய் எப்படியோ அப்படி அவனுக்கு பிள்ளை இருக்கும்னு சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் அல்ல பேய்க்கு பிள்ளை, உங்களுக்குள்ள அவனுடைய வித்து இருக்குது, அதுதான் உங்களை செய்விப்பிக்குதுன்னு அர்த்தம்.
அவனுடைய ஜீவன் அவனுக்கு சந்ததி உங்களுக்கு உள்ள இருக்கு. அதைத்தான் நீங்க சொன்னது நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அது நம்முடைய சரீரத்தின் மூலமாய் நம்முடைய அறிவு புத்தியை ஆட்கொண்டு அது செயல்படும். புத்தி மனதையும் மாமிசத்தையும் ஏவி நடத்துகிறான் என்று எபேசியன் எழுதியிருக்கிறது. அந்த ஆவி ஒரு மனிதனுடைய மனதையும் மாமிசத்தையும் சரீரம் மாமிசத்தையும் மனதையும் நம்முடைய புத்தின்னு சொல்கிறோம்ல அதையும் ஆக்கிரமித்து ஏவி சாத்தா நடத்துகிறார். அது பரிசுத்தம் போலே இருப்பார். ஆண்டவர் அந்த வித்தையே மாத்துறாருன்னு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்கள் பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு போகிற ஒரு பிசாசுக்கு பிள்ளையாக இருக்க தேவன் விரும்பலை. நீ அந்த வித்தையே பிடுங்கி மாற்றிட்டு தேவனுடைய வித்து உனக்குள்ளே வரணும். தேவனுடைய வித்து இன்னைக்கு உனக்குள்ளே வரணும். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசின் ஆவியை தனக்குள் கொண்டிருக்கிறான். ஆவி என்றாலே அவனுடைய ஆட்சி, அவனுடைய ஆக்கிரமிப்பு, அவனுடைய பிரமாணம் அந்த நபருக்குள்ளே இருக்கு. அதனால் அவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. பவுல் சொன்னார் இல்லையா, நான் நியாயப்பிரமாணத்தை விரும்பினேன், ஆனால் என்னை அறியாமல் எனக்குள்ள ஒரு பிரமாணம் என்னை ஆண்டு நடத்திட்டு இருக்கு. என்னை இதிலிருந்து யார் விடுவிப்பான்னு கதறனா. அதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும். ஏன்னா அவனுக்குள்ள பிசாசனுடைய வித்து பூந்துட்டு இருக்கு. ஆனால் கையில் என்ன இருக்கு? நியாயப்பிரமாண வேதம் வாசித்து அறிஞ்சு கடைபிடிக்க. இப்போ நிறைய பேர் அப்படிதான் உள்ள இருக்கும். அந்த வித்து பலதை செய்யும், பலதை இச்சிக்கும், பலதை ஏவும், பலதை செய்யும் சொல்லும், கவலைப்பட வைக்கும், முறுமுறுக்க வைக்கும், பல விதத்தில் சந்தேகப்பட வைக்கும், பயப்பட வைக்கும், வாழ்றதை விட சாகிறதுன்னு சொல்ல வைக்கும். உள்ளே இருந்துக்கிட்டு பல வேலையை செய்யும். சுபாவ ரீதியாகவோ கிரியர் எல்லோரும் ஒரே மாதிரி ஹார்டாக இருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி சண்டை போடுற ஆளாக இருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பல ஒழுக்கங்கெட்ட செயல் நடப்பிக்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க. பல விதத்தில் அந்த வித்து வேலை செய்யும். பிசாசின் பலவிதமான ஆவிகள் உண்டு. ஸோ எல்லோருகிட்டையும் ஒரே விதமான ஆவி இருக்காது, ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலர் வெறும் பொறாம பிடிச்ச ஆளாக இருப்பாங்க, சிலர் வெறும் விபச்சார மயக்கம் உள்ள ஆளாக இருக்கும், சிலர் மற்றவருடைய காரியங்களையே பார்த்து காப்பீடுகிறாளாக இருக்கும், சிலர் மற்றவங்களோட நான் மேலே இருக்கணும், எல்லோரும் எனக்கு கீழே இருக்கணும்னு வச்சுட்டு இருக்கோம். இப்படி செல்ஃபிஷாக வாழ வைப்பான் சாத்தா. எல்லாரையும் துன்மார்க்கராக மாற்றிட்டு இருக்க மாட்டான். எல்லாம் அதன் அதன் வித்தை சுமந்துக்கிட்டே நடக்குது. அந்த அந்த ஆவி அதுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த எல்லா ஆவியை இன்னைக்கு மாற்றி அதுக்கு தலையை தகர்த்து உன்னுடைய தலையை நசுக்குவா. கிறிஸ்துவானவர் உனக்குள் இருக்கிற அப்படிப்பட்ட பலவிதமான ஆவிகளாகிய சர்ப்பத்தின் தலை இன்றைக்கு நசுக்கப்படட்டு, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உள்ளுக்குள்ளே குடியிருந்து கொண்டு குடிகாரனாக, கீழ்ப்படியாதவனாக, விபச்சாரக்கார மயக்கத்தினால நிரப்பி வைக்கிற பொல்லாத சர்ப்பத்தினாவிய சபித்து மாற்றுகிற இப்பொழுது சங்கரிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியின் வித்து இன்னைக்கு ஒவ்வொருக்குள்ளும் இறங்கட்டும். இன்னைக்கு வித்து விதைக்கப்படட்டும். உள்ளங்களில் தேவனுடைய வித்து வரட்டும். நீ அறிக்கை செய்ய, உனக்குள்ள இருக்கிற பிசாசன் ஆவியை வெளியே வர சொல்லு, வெளியே வர சொல்லு. எப்படிப்பட்ட ஆவியா இருந்தாலும் சொல்லு, அது வேசித்தன் ஆவி வெளியே வா சொல்லு. இச்சையின் ஆவிகள் வெளியேறட்டும். சாத்தானுடைய ஆவிகளை கர்த்தர் வெளியே கொண்டு வர்றான். ஆமென். இயேசுவின் நாமத்தில் வித்துகள் அழியட்டும். சாத்தானுடைய வித்து அழியட்டும். சர்ப்பத்தின் வித்து அழியட்டும். சர்ப்பத்தின் வித்து அழியட்டும். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரட்டும். உன் பிள்ளைகளை கீழ்ப்படியாமல் பண்ணுகிற, உன் கணவனை அடங்காதவனை பண்ணுகிற, துன்மார்க்கனாக்குகிற சர்ப்பத்தின் வித்து எனக்கு அழியட்டும் சொல்லு. அழியட்டும் இயேசுவின் நாமத்திலே. தேவனுடைய சரியான பாதையில் நடக்க விடாதபடி சுய நீதியை பின்தொடர பண்ணுகிற சர்ப்பத்தின் தந்திரமான வித்து இன்னைக்கு அழிந்து போகட்டும். கர்த்தருடைய ஜெயம் பலிக்கட்டும். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கும். அவன் பிசாசுக்கு ஆளு. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் தான் ஆதி முதலே பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் வந்தது பிசாசனுடைய கிரியைகள் அனைத்தையும் அழிக்கும்படிக்கு. அழிக்க அழிக்க டிஸ்ட்ராய். பட் தி சன் ஆஃப் காட் came to destroy the works of the devil. சாத்தானுடைய எல்லா வேலைப்பாடுகளையும் உடைச்சு போடதான் இயேசு வந்தார். உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட செயல்பாடுகளையும் பிசாசினி செய்யக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய செயல்பாடுகளை இன்றைக்கு அழிக்கிறான். destroy
every works of the demon.